ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு அடிக்டட் டு க்ரோத். நான் 13 வயசுல இருந்தே விளையாட்டுத்தனமாக பார்க்க ஆரம்பித்த பான் வீடியோஸ் என்னையே அடிக்ட் ஆகியிருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஆன்லைன் நோஃபேப் கம்யூனிட்டி சப்போர்ட்டோட அந்த அடிக்ஷனில் இருந்து நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். உமன்ஸோட பேசக்கூட இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண பையனில் இருந்து உமன்ஸோட சகஜமாக பேசக்கூடிய ஒரு சூப்பர் மேனாக இப்போ நான் மாறியிருக்கேன். நானும் ஒரு நாளில் 5 டைமுக்கு மேலே மாஸ்டர்பேட் பண்ணுறதும் சாட்டர்டே சண்டே ஆனால் ஃபுல் டே பெட்லேயும் நேரத்தை கழிச்சிருக்கேன். ஆனால் இப்போ என்னால் ஒரே நேரத்தில் 3 பிஸ்னஸை மேனேஜ் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் மாறி இருக்கு. அதுல இருந்து இப்ப நான் பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா, பார்னோகிராஃபி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனார்மஸ் பொட்டன்சியல் தான் உங்களோட மிகப்பெரிய எதிரி. நான் சஃபர் ஆன மாதிரி நீங்களும் சஃபர் ஆக கூடாது. ஸோ அதனாலதான் என்னோட பர்சனல் ஸ்டோரியை உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். நான் எப்படி நோஃபப் பெனிஃபிட்ஸ என்னோட லைஃப்ல அடைஞ்ச அந்த நம்பிக்கை உங்களை நோஃபப் ஜேர்னில மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர் பண்ணணும்னா, இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் 3 வருஷத்துல எனக்கு நோஃபப் பிராக்டிஸ்ல கிடைச்ச மோஸ்ட் பவர்ஃபுல் டேக் அவே தான் உங்களோட இப்ப நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், யூ ஸ்டாப் ஹேவிங் செல்ஃப் ஹேட்ரேட் தாட்ஸ். நாலு நாளில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரீலேப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃப் ஹேட்ரேட் தாட்ஸ் வர்றது ரொம்பவே காமன். எனக்கு என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நான் ப்ரீவெட்னு பல நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. இதில் என்ன நல்ல விஷயம்னா, ஃபியூ டேஸ்லேயே அந்த தாட்ஸ் போயிருச்சு. செகண்ட் பெனிஃபிட், மை திங்கிங் வாஸ் ஷார்ப்பர். அதே நேரம் என்னோட மைண்டு ஷார்ப்பராக ஆனதாக நான் யோசித்தேன். ரீலேப்ஸுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸை ரிமெம்பர் அண்டு ப்ராசஸ் பண்ணுறது எனக்கு கடினமான நேரமாக தான் இருந்துச்சு. 4 நாளுக்கு அப்புறம் என்னோட மென்டல் ஷார்ப்னஸ் மறுபடியும் திரும்பிச்சு. என்னோட பிரெயின் பெட்டர் டெசிஷனை எப்படி எடுக்குதுன்னு நானே ஃபீல் பண்ணேன். ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணவும் குயிக்காக ரிமெம்பர் பண்ணவும் பெட்டர் மூவிங் ஆனுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. தேர்ட் பெனிஃபிட், யூ கெட் அ லிட்டில் டேஸ்ட் ஆஃப் ஹவு யுவர் லைஃப் வில் சேஞ்ச். டே 7 to 8 என்னோட லைஃப்ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கிறது அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சேன். மின்ஜியாங் 2003 பண்ண ஒரு ஸ்டடியில 7 நாளுக்கு அப்புறம் எஜாகுலேஷன்ல இருந்து அப்டெய்னிங்கா இருக்கிறது உங்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவலை 145% இன்க்ரீஸ் பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அதிகமா மோட்டிவேட்டட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு நாள் நான் சில பேரோட வெளியில போயிருந்தேன். அங்க எனக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தனை பார்த்தேன். பிகாஸ் அவனோட கிரஷ் கூட வந்திருந்தான். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேலோட தான் அந்த பார்ட்டிக்கு போன. அப்ப அவரு அந்த பொண்ணு கிட்ட ரூடா பேசினாரு. நான் அதை தப்புன்னு புரிய வச்ச அப்புறம் இமீடியட்டா சாரி கேட்டுட்டாரு. என்னாலேயே நான் எப்படி அந்த இடத்துல நின்னு பேசினேன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ஸான ஆண் இதைத்தான் பண்ணியிருப்பான். இதுக்கு நோஃபேப்புக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஃபோர்த் பெனிஃபிட், பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அரவுண்ட் செகண்ட் வீக், 10 நாளில் இதுக்கு முன்னாடி நான் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன், சீக்கிரம் டயர்டாகிடுவேன். பட் ஆஃப்டர் 10 டேஸ் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாள் ஃபுல்லாக தேவையான எனர்ஜியை நான் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பட் இதெல்லாம் என்னோட லைஃப்பில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கிளிம்ஸாக தான் நான் இருந்துச்சு. அரவுண்டு 15 to 30 நாளில் நம்ம ஒரு பாயிண்டில் ஹிட் ஆகிடுவோம். அதுதான் ஃப்ளாட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் உங்கள் மூளை ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய உமனை விட ரியல் உமனை கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் மோட்டிவேஷனை லாஸ் பண்ணுறதும் லேசியாக ஃபீல் பண்ணுறதும் நார்மல் தான். உங்களுக்கு செக்ஸுவலுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. பட் இதுதான் எனக்கு குட் நியூஸ், ஏன்னா இப்போ தான் நான் ரியல் பெனிஃபிட்ஸை ரியலைஸ் பண்ணினேன். 5th பெனிஃபிட், மை பான் கிரேவிங் வென்ட் அவே. பான் கிரேவிங்ஸ் என்னை விட்டு போயிருச்சு. பான் சர்ச் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிருச்சு. அடுத்து 6th பெனிஃபிட், யுவர் சோசியல் ஸ்கில்ஸ் வில் ஸ்கை ராக்கெட். இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் நீங்கள் சோசியல் ஸ்கில்ஸில் ஸ்கை ராக்கெட் பண்ணுறது தான். நீங்கள் ஸ்ட்ரேஞ்சரோட சோசியல் இன்ட்ராக்ஷன் வச்சுக்க ஆரம்பிப்பீங்க. இன்க்ளூட்ஸ் உமன், நான் ஃபிட்னஸுக்காக ஜிம் போக ஆரம்பித்த அப்போ அந்த நாளில் வெயிட் தூக்க ரொம்பவே சை அண்டு அஃப்ரைடாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அரவுண்டு 30 டேஸில் என்ன மாதிரி யோசிக்கக்கூடிய லைக் மைண்டட் பீப்புள்ஸோட சோசியல் இன்ட்ராக்ஷனை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயும் இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட முகத்தில் இருந்த பருக்கள் கூட 30 நாளில் நோஃபேப்ல மறைஞ்சிருச்சு. செகண்ட் மந்த் நோஃபேப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா நம்ம அடைஞ்ச எல்லா பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது. 7th பெனிஃபிட், யுவர் டோபோமைன் சென்சிட்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். இந்த டைமில் உங்களோட டோபோமைன் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இந்த நேரத்தில் நான் ரூமுக்கு போய் என்னோட ஃபேவரட் சாங்ஸை இயர்ஃபோனில் மாட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் நான் ப்ளஷராகவும் அலைவாகவும் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் டோபோமைன் சென்சிட்டிவிட்டி வாழ்க்கையோட எல்லா சந்தர்ப்பத்தையும் என்ஜாய் பண்ண ஊக்குவிச்சதை சொல்லலாம். இது நான் நோஃபேப்ல அடைஞ்ச எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பெனிஃபிட். இனி வரப்போகிறது என்னையே வாயடிக்க வச்ச நோஃபேப் பெனிஃபிட்ஸை தான் பார்க்க போகிறோம். நோஃபேப் விமன்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணும். 8th பெனிஃபிட், யூ வில் பி மோர் அட்ராக்டிவ் டு விமன். இது எப்படி நடக்குதுன்னா, அரவுண்ட் 30 டேஸில் நீங்கள் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது.
அதுதான் உங்களோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணோம். இது என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு நாள் பார்ட்டிக்கு போகிறதுக்காக நியூ ஷர்ட் வாங்க ஷாப்புக்கு போனேன். அங்கே ஒரு அழகான பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண அவர் ரொம்ப அழகாகவும் இருந்தா. நான் அவங்ககிட்ட பேசி அவங்களோட நம்பரையும் வாங்கினேன். இது அப்படியே நாங்கள் வெளியில் போய் பேசுறதுக்கான சான்ஸையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இது எல்லாமே நோ ஃபேப் பண்ண 60 days எனக்கு எதிர்பாரா விதமாக நான் அடைஞ்ச பெனிஃபிட்ஸ் தான். 9th பெனிஃபிட், ரெக்கவரி ஃப்ரம் பான் இன்டியூஸ்டு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். நோஃபேபுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளோட எவ்ரி லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸுக்கான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நோஃபேபில் இருந்து தான் நான் அடைஞ்சேன். என்னோட கதையில் நான் ஜிம்முக்கு போகிறதையும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் என்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணேன். நான் இந்த வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த 3 வருஷத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இம்பார்ட்டன்ட் டேக்அவே தான் சொல்ல போகிறேன். 10th பெனிஃபிட், ரீலாப்சிங் ஃப்ரம் பான். எஜாகுலேட்டிங் இல்லாமல் 180 days இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. செக்ஸுவாலிட்டி இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஆர்கசம் பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் ஆல்ரெடி ரீலாப்ஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். பட் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பான் தான். நீங்கள் ஃபர்தராக சயின்ஸ் ஆஃப் பான் அடிக்ஷனில் இன்னும் போகணும்னு நினச்சா யுவர் பிரெயின் ஆன் பான் பை கேரிங்கிற புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது போன்ற பல வீடியோக்களை பார்த்து உங்களை அந்த பேட் ஹேபிட்டில் இருந்து குவிட் பண்ண அடிக்டட் டு க்ரோத் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி.